ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணையும் ரன்வீர் சிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. ரன்வீர் சிங் இவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்திய ஆக்டர். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்மாவதி என்ற பாட்டு தான் ரொம்ப அற்புதமாக அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். நிறைய படங்கள், இவருடைய வெற்றி படங்கள் 83 அப்படின்ற கபில் தேவுடைய பயோபிக் பண்ணியிருந்தார், அதுவும் ரொம்ப மாசாக இருக்கும். இப்போ இந்த ரோலுக்கு இவர் வந்து பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு இப்போ படக்குழு அவரை நாடியிருக்காங்க அப்படின்ற தகவல், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, அபிஷியலாக வர வரைக்கும் இது ரூமர் தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் 1721 படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்குடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல மலையாள திரையுலகம் தரப்பில் இருந்து பிருத்திவிராஜ் அவர்கள் இந்த படத்துல தலைவர் 171ல இணைய போறதா கூடுதல் தகவலும் வந்திருக்கு. எது எப்படியோ, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு, இந்த படத்துல மொத்தம் 11 ஸ்டார்ஸுக்கு மேலே பின்ன போகிறாங்க அப்படின்னு. நம்ம சூப்பர் ஸ்டாரை சுற்றி 11 ஸ்டார்ஸ் எப்படி இருக்க போகுது படம் அப்படின்னாலே ஒரு மரண மாஸ் அப்டேட்டாக தான் இருந்துச்சு. தலைவருடைய 171 ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி எல்லா ஹேட்டர்ஸையும் தெரிச்சு ஓட விட்டார், வயிற்றால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தலைவரின் சொந்தங்கள் ரொம்ப ஈகராக, தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை திரை விரும்பிகள் அனைவரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க படம் நம்ம தலைவர் 171. இந்த படத்துடைய டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. இதில் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம அனிருத் அவருடைய மாஸ் பிஜிஎம் வரும் அப்படின்னு. பேட்ட படத்துலேருந்து மரண மாசாக இருக்கட்டும், தருவாரில் சும்மா கிழியாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உக்கும் வரைக்கும் சும்மா செம மாசாக செதுக்கியிருக்காரு. இந்த தலைவர் 171 எப்படி செதுக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொமோ போல் வெளியிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ அது நடக்க போகுது. எப்படியெல்லாம் தலைவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரை விரும்பிகளும் எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் அப்டேட், இன்னொரு பக்கம் தலைவர் 171, இன்னொரு பக்கம் இன்னும் தலைவருடைய ஜெயிலர் 2 நம்ம நெல்சன் அவர்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற அப்டேட். எதை பார்க்கறது அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்குள்ள அங்கே தலைவர் 175 சங்கர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணையிறாங்க. அதுக்கப்புறம் ராஜமௌலி. இது போல எந்த அப்டேட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று அது இதை பார்க்கலாமா அதை அப்படின்னு இப்போ தலைவரின் சொந்தங்கள்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. தலைவா எங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க, இதே போல இந்த வருஷம் போல எந்த வருஷமும் எங்களுக்கு ஹாப்பி வருஷமா இருக்கணும். எந்த படத்துடைய அப்டேட்டை பார்க்கணும் அப்படின்னு குழம்பி போயிருக்கோம். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம பிருத்திவிராஜ் மற்றும் ரன்வீர் சிங் இணையிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.